ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவரில் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரு இதே மாதிரி காம்புகள்லாம் அழகாக நீக்கி எடுங்க. தனித்தனியாக நம்ம வாயினு ஃபஸ்ட்டு இதில் வந்து புழு இருக்கும், பார்த்து சுத்தின்னு வச்சு வெட்டி தான் செய்யணும். இல்லைண்டாக்கா புழு இருக்கும், சாப்பிட அருவறுப்பாக இருக்கும். இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டில் இதுவும் ஒரு ஃபுட்டுங்க. பாருங்கள், அழகாக எடுக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் காலிஃப்ளவர் தனித்தனியாக துண்டு துண்டாக எரிஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் பெருசாக வரும் பூ. இதே மாதிரி அரிஞ்சு தனித்தனியாக எடுங்க. ஒரு ஆண்டில் எடுத்து போட்டுக்கலாம். தனித்தனியாக அரிஞ்சு எடுங்க. நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய பூ வாங்கியிருக்கேன், அதனால் பாதி தான் போட போகிறேன். நம்மளுக்கு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தனித்தனியாக எடுத்து அழகாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியை நல்லா சூடாக சுடுதண்ணி வச்சு ஊற்றுங்க. புழுவெலாம் வந்து மேலே வந்துடும். அழகாக நம்ம புழுவை நீக்கிடலாம். புழு இல்லாமல் புழு இல்லைண்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடுதண்ணி ஊற்றி அமுக்கி விட்டு நம்ம எடுத்துருவோம். இப்போ சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போது அதை ஒரு 5 நிமிஷம் செஞ்சு எடுப்போம். பாருங்கள், காலிஃப்ளவர் அழகாக சுடுதண்ணியில் வந்து வெந்துடும். அதிக வேக்காடு கொடுக்க தேவையில்லை. இதே மாதிரி கிண்டி விட்டோன்னா புழுவெலாம் இருந்துச்சுன்னா மேலோட்டமாக வந்துடும். நம்ம பார்த்து அழகாக எடுத்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டோன்னு வெந்துடும், பாதி வேக்காடு வெந்துடும். பாருங்கள், அழகாக நான் எடுக்கிறேன் பாருங்க. இதேமாதிரி நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி காலிஃப்ளவரை இதேமாதிரி பொடியாக கழுவி எடுங்க. பொடியாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலா போட்டுவோம். மஞ்சத்தூள் நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கங்க. நான் 1 கரண்டி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுத்தையும் அந்த அளவு போட்டுருங்க. சால்ட் உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். சால்ட் உப்பும் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, மிளகாய் தூளும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது அழகாக இதேமாதிரி பரட்டி எடுத்துக்குவோம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இதில் வந்து மிக்சிங் ஆகும். அழகாக பரட்டுறோம் பாருங்கள். இதேமாதிரி நீங்கள் பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அழகாக பரட்டுறோம் பாருங்கள். அதேமாதிரி நீங்களும் பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருள், 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், மிளகாய் வந்து 3 மிளகாய், பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கங்க. நான் 100 கிராம் அளவில் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை பொருளாக மல்லி தேவையான அளவு எடுத்துருக்கேன். பாருங்கள், தேவையான பொருளாக எடுத்தாச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் நம்ம கூட்டு வைக்க ரெடி ஆகிடலாம். கடாயில் வந்து 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் சூடேறட்டும். நல்லா சூடேட்டுங்க எண்ணெய். எண்ணெய் சூடேற வரைக்கும் பொறுமையாக இருங்க. கடுகு கலப்பு வந்து தேவையான அளவு போடுங்க. நல்லா கடுகு கலப்பு வந்து நல்லா பொறியிட்டோம். பொறிஞ்ச உடனே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கலாம். கடுகு கலப்பு பொறிஞ்சோடனே வெங்காயம் நீள் வாட்டத்தில் அரிஞ்ச வெங்காயம், 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து கடாயில் வந்து நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னூரில் நல்லா வதக்கலாம். கடாயில் வந்து சீக்கிரமாக வதங்குங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் செய்யுங்க. காலிஃப்ளவர் கூட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்குது. 90 ரூபாய் வதங்கினா அப்புறம் அவ்வளோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்குங்க. அப்போ தான் மட்டன் கறி வாசனை அடிக்கும். கறி மாதிரியே இருக்குங்க இந்த கூட்டு. அதுக்காக இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டு இதே மாதிரி வதக்குங்க. நல்லா வதக்குறேன் பாருங்கள். நல்லா வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சது போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கலாம். நீங்களே இதேமாதிரி வதக்குங்க.
வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கூட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே பச்சை பட்டாணி வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. நான் 100 கிராம் அளவில் போடுற பச்சை பட்டாணி. எண்ணெயில் நல்லா வதக்கணுன்னா பச்சை பட்டாணி சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக பச்சை பட்டாணி இதோடு சேர்த்து நல்லா வதக்குறேங்க. நீங்களும் இதேமாதிரி நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் 2 நல்லா கட் பண்ணதை 2 கட் பண்ணி போட்டுக்குங்க. அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் கூட்டு சாப்பிடாதவங்க கூட இதேமாதிரி செய்து கொடுங்க, சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டில் இதுவும் ஒரு ஃபுட்டு தாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா சூப்பராக வதங்குது பாருங்கள். கருவேப்பிலை புதினாத்தாலே இதோடு போட்டுக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை புதினா இதோடு சேர்த்து நல்லா வதக்குறேன் பாருங்கள். நீங்களும் இதேமாதிரி நல்லா சேர்த்து வதக்குங்க. இப்போது நம்ம மசாலா போட்டு அமைக்க வச்ச காலிஃப்ளவர் கூட்டை இதோடு சேர்த்துருவோம். பாருங்கள், சூப்பராக அழகாக காலிஃப்ளவர் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்களும் இதே மாதிரி கூட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேணாம், இதுவே தண்ணி கொஞ்சம் விடுங்க. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி வேண்டா ஊற்றிக்கிங்க, இல்லை அந்த தண்ணியே போதும்னா நீங்கள் விட்டுடுங்க. எல்லாம் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெயிலே வதக்கணுன்னாக்கா அந்த தண்ணியே போதும்னா அதோடு நீங்கள் விட்டுக்கலாம். பாருங்கள், அழகாக காலிஃப்ளவர் கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கம்மியான சூட்டிலே வச்சு செய்யுங்க, கடைசியாக கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். நான் கம்மியான சூட்டிலே வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். ஏண்டா ஏற்கனவே நம்ம சால்ட் உப்பு போட்டுருக்கோம், நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இதேமாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா பிரிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. 1 கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மசாலாத்தூள் சிக்கன் மசாலா வேணாலும் மட்டன் மசாலா வேணாலும் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் கூட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதே மாதிரி மசாலாலாம் வந்து காலிஃப்ளவரோடு சேர்த்தோம். நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்டா காலிஃப்ளவர் தண்ணி விடும், அதிகமாக தண்ணி ஊற்றினா கொழ கொழண்டு போயிடுங்க. ஆக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ மூடி எடுத்து மூடிடலாம். 2 நிமிஷம் சென்று திறந்து பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் கூட்டு சூப்பராக வெந்துக்கிட்டு இருப்பாருங்க. சீக்கிரம் வெந்துடும். ஏன்டா ஏற்கனவே நம்ம சுத்தில் போட்டு எடுத்ததால் வெந்துருக்கோம், சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், சூப்பரான அழகாக நம்மளுக்கு காலிஃப்ளவர் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செய்து பசங்களுக்கு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பச்சை பட்டாணி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா நீங்கள் இதே மாதிரி பெரியவங்க முதல் சிறியவருங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூடி எடுத்து மூடிடலாம். இந்த ஆவி போவோம், தீஞ்சிரும், அடி பிடிச்சிரும், நீங்கள் பார்க்க வேணாம். இந்த ஹோல்ஸ் வழியாக காற்று வெளியாகிடும். இப்போ நம்ம திறந்துட்டு மறுபடியும் கிண்ணலாம். பாருங்கள், சூப்பரான கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணிலாம் சுண்டிச்சு பாருங்கள். உங்களுக்கு தண்ணியோடு வேண்டாம் சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிடாம தான் தண்ணியோடு போட்டு சாப்பிடுங்க. இல்லை தண்ணி வேண்டாம் நல்லா சுண்ணி சாப்பிட்னாலும் இதேமாரி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டான சூப்பரான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நான் தேங்காய் வந்து இதோடு சேர்க்குறேங்க. ஏன்டா டேஸ்ட்டோட டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தேங்காய் போடுறேங்க. உங்களுக்கு தேங்காய் வேணாண்டா கூட நீங்கள் தேங்காய் போடாமல் கூட விட்டுடலாம். எனக்கு தேங்காய் தேவைப்படுறதால நான் தேங்காய் போட்டு கூட்டை
இதே மாதிரி தேங்காய் போட்டு கிண்டுறோம் பாருங்கள். இதே மாதிரி கிண்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நல்லா இதே மாதிரி சேர்த்து கிண்டுங்க, தேங்காயெலாம் நல்லா மிக்சிங் ஆகிடும், நல்லா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் இதே மாதிரி அமுக்கி விட்டுட்டு இப்போ மூடிடலாம். காலிஃப்ளவர் கூட்டும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மூடி எடுத்து மூடிடுவோம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கூட்டு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த கூட்டு ரொம்ப நல்லதுங்க. நீர் பிரியாதவங்களுக்கெல்லாம் நல்லா நீர் பிரியும் பாருங்கள். சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கு பாருங்கள் கூட்டு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.